ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் லாஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து இன்ட்ரா பிஸ்னஸ் பற்றி நம்ம பார்த்தோம் அண்டு சி டு சி கஸ்டமர்ஸ் டு கஸ்டமர்ஸ் பற்றி நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணிணோம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா பெனிஃபிட்ஸ் ஆஃப் இ பிஸ்னஸ் ஸோ ஒரு இன்டர்நெட் மூலயமா ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதுனால என்னென்ன மாதிரியான அது வந்து இருக்குது அப்படின்றது தான் நம்ம வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பில்லைக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு இமீடியட்டாக வரும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ப்ரீவியஸ் வீடியோஸினுடைய லிங்க் கொடுத்துருக்கேன் அதை கிளிக் பண்ணி பார்க்கும்போது இந்த சாப்டர் வந்து உங்களுக்கு தெளிவாக புரியும் ஓகே பெனிஃபிட்ஸ் ஆஃப் இ பிஸ்னஸ் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு தெரியும் இன்ஸ்டண்ட்டாக நம்மளால வந்து ஒரு ப்ராடக்ட்டை நம்மளால வந்து பை பண்ண முடியும் அது நம்ம வீட்டுக்கே வந்து டெலிவரி பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி இ பிஸ்னஸில் வந்து பார்த்தா அதே போல் பார்த்திங்கன்னா ஒரு மியூசிக்காக இருக்கலாம் நம்ம இன்டர்நெட் மூலியமாகவே நம்ம என்ன பண்ண அதுக்கு பே பண்ணிவிட்டு நம்ம அந்த வந்து அந்த மியூசிக்கை வந்து நம்ம அந்த ஆப்ஸை டவுன்லோட் பண்ணி நம்ம வந்து பாட்டுங்க கேட்கலாம் இல்லை வந்து சினிமா டிக்கெட்ஸ் நம்ம புக் பண்ணுறோம் ஸோ நிறைய அட்வான்டேஜஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த இ பிஸ்னஸ்னால இருக்கு அதாவது டைம் கன்சம்ப்ஷன் எடுத்துக்காது ஓகேவா நிறைய டைம் வந்து இருக்காது அதே போல் பார்த்திங்கன்னா இமீடியட்டாக நம்ம என்ன நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணணும் செய்கிறோம் அப்படின்னா வீட்டில் வந்து நம்மளால் வந்து எல்லாத்தையுமே நம்ம பர்ச்சேஸ் பண்ண முடியும் ஸோ இந்த மாதிரியான நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து இருக்குது இப்போ ஒரு ஷாப்ஸ்ன்னா அதுக்குன்னு ஒரு டைமிங் இருக்கும் பட் நம்ம வந்து இன்டர்நெட் என்னும்போது டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் எப்போவுமே த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸும் வந்து நம்ம வந்து நம்ம நமக்கு தேவையான பொருளை நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும் ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெனிஃபிட்ஸ் ஆஃப் ஈ பிஸ்னஸ்ஸு ஸோ இதில் வந்து என்னென்ன பாயிண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம் ஈஸ் ஆஃப் formation and lower investment required ஆப்வியஸ்லி இப்போ ஒரு நான் ஒரு ஷாப் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா எனக்கு வந்து நான் அதற்கான ஒரு இடத்த பார்க்கணும் கரண்ட் அதாவது லொக்கேஷன் வந்து அந்த பிஸ்னஸ் நல்லா நடக்கக்கூடிய ஒரு லொக்கேஷனாக நான் பார்க்கணும் அதே போல் பார்த்தீங்கன்னா அதற்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸை வந்து நான் கிரியேட் பண்ணி இப்போ டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் பண்ணுறேன்னா அதற்கான ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நான் கிரியேட் பண்ணணும் அதுக்கான ஒர்க்கர்ஸை நான் வந்து நான் போடணும் இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது இல்லையா ஸோ ஒரு க ஒரு கடை ஆரம்பிக்கிறதுக்கு அவ்வளோ விஷயம் இருக்குது அப்படின்னும் போது ஒரு இ பிசினஸ் போது ஜஸ்ட் ஒரு இன்டர்நெட் மட்டும் இருந்துச்சுனாலே இன்டர்நெட் அண்ட் கம்ப்யூட்டர் இது இருந்துச்சுனாலே போதும் நம்மளால் இ பிஸ்னஸை வந்து ஈஸியாக வந்து ஃபார்மேஷன் நம்மளால் உருவாக்க முடியும் அதே போல் நமக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டும் பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து கம்பேரிட்டிவ்லி ஷாப்ஸை கம்பேர் பண்ணும்பொழுது ட்ரெடிஷனல் பிஸ்னஸை கம்பேர் பண்ணும்போது நமக்கு வந்து இ பிஸ்னஸ் வந்து ஈஸியாக இருக்கும் அதுதான் ஃபஸ்ட்டு பெனிஃபிட்டாக சொல்கிறாங்க அன்லைக் எ ஹாஸ்ட் ஆஃப் ப்ரொசீஜுரல் ரிக்கொயர்மெண்ட்ஸ் ஃபார் செட்டிங் அப் அன் இண்டஸ்ட்ரி இ பிஸ்னஸ் ரிலேட்டிவ்லி ஈஸி டு ஸ்டார்ட் ஒரு இண்டஸ்ட்ரியை நான் வந்து உருவாக்கணும் அப்படின்னா அதற்கான ஸ்பேஸ் அதுக்கான பிளான்ட் அண்ட் மிஷின்ஸ் வாங்கணும் அதற்கான எம்ப்ளாயீஸை நான் வந்து எம்ப்ளாய் பண்ணணும் ரா மெட்டீரியலை பர்ச்சேஸ் பண்ணணும் ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ரொசீஜர்ஸ் வந்து இருக்குது ஒரு இண்டஸ்ட்ரியை நான் ஃபார்ம் பண்ணேன் ஆனால் இ பிஸ்னஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸி அந்த பிஸ்னஸை வந்து ஸ்டார்ட் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸி த பெனிஃபிட்ஸ் ஆஃப் இன்டர்நெட் டெக்னாலஜி அக்ரூ டு பிக் ஆர் ஸ்மால் பிஸ்னஸ் அலைக் ஸோ இன்டர்நெட் டெக்னாலஜி மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பிஸ்னஸோ ஸ்மால் பிஸ்னஸும் அதை வந்து நம்மளால் வந்து ஈஸியாக உருவாக்க முடியும் இன்ஃபேக்ட் இன்டர்நெட் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த பாப்புலாரிட்டி ஆஃப் தி ஃபிரேஸ் நெட்வொர்க் இண்டிவிஜுவல்ஸ் அண்ட் ஃபர்ம்ஸ் ஆர் மோர் எஃபிஷியன்ட் தன் நெட்வொர்க் இண்டிவிஜுவல்ஸ் அதாவது இந்த ஃப்ரேஸினுடைய மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் இண்டிவிஜுவல்ஸ்னால் என்ன இப்போ ஒரு நெட்வொர்க்கு இப்போ வந்து ஒரு சேல்ஸ் ப்ரமோ மோப்ஷன் பண்றோம் ஒரு ப்ராடக்ட்டுக்காக நம்ம ஒரு சேல் ப்ரமோஷன் பண்றோம் அப்படின்னா நமக்கு வந்து இன்னைக்கு வந்து நம்ம ப்ராடக்டை கொண்டு போய் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கு மீடியா லெவலில் நிறைய வந்து மீடியாவில் நம்மளால பண்ண அதாவது தட் இஸ் அந்த ஃபேஸ்புக்கில் ஆகட்டும் இன்ஸ்டாகிராமில் ஆகட்டும் இல்லை வந்து யூடியூப்பில் ஸோ இதை மூலிமா நம்ம என்ன பண்ண முடியும் நம்ம ப்ராடக்ட்ஸை வந்து நிறைய நெட்ஒர்க் மூலயமா வந்து நம்ம என்ன பண்ண முடியும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியும் ஆர் மோர் எஃபிஷியன்ட் தேன் நெட்வொர்த் இண்டிவிஜுவல்ஸ் நெட்வொர்க்னா அதிகப்படியான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது இல்லாமல் ஓகேவா நெட்ஒர்க்கிங் மூலியமாக ஓகேவா ஸோ ஒவ்வொருத்தரையும் நம்ம வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம் ஸோ மீடியா மூலிமா ஃபேஸ்புக் மூலிமா நம்மளால் என்ன பண்ண முடியும் மக்களை ஈஸியாக வந்து கனெக்ட் பண்ணிக்க முடியும் ஸோ நெட்ஒர்க்குடு இண்டிவிஜுவல்ஸ் இருந்தால் பிஸ்னஸை வந்து ஈஸியாக பண்ண முடியும் கம்பேரிட்டிவ்லி நெட்ஒர்க் இண்டிவிஜுவல்ஸ் நம்ம அதிக பணம் வச்சிருக்கிறோம் அப்படின்றத விட அதிகப்படியான நெட்ஒொர்க்கை நான் வச்சுருக்கேன் அதிகப்படியான இண்டிவிஜுவல் பர்சன்ஸை நான் தெரிஞ்சு வச்சுருக்கேன் அப்படின்னும் பொழுது கண்டிப்பாக வந்து அது நெட் ஒர்த்தை விட நெட் ஒர்க்கோடது தான் வந்து நம்மளுடைய அதனுடைய வேல்யூ தான் வந்து அதிகமாக இருக்குது தட் இஸ் இந்த இ பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் அப்படின் தான் சொல்ல வராங்க ஸோ இமேஜின் a restaurant that does not have any requirement of a physical space yes you may have an online menus representing the best of cuisines from the best of restaurants the world over that you have networked with இப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம சாப்பாடு எல்லாம் வந்து zomato swiggy சோ இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம வந்து ஆர்டர் பண்றோம் நம்ம வந்து ஹோட்டலுக்கு போனால் தான் அவங்க வந்து ஒரு மெனு கொடுப்பாங்க அதில் நம்ம பார்த்து நம்ம வந்து ஆர்டர் பண்ணுவோம் ஆனால் இப்போல்லாம் என்ன பண்ணுறோம் வீட்லேயே வந்து அந்த ஆப்ஸை நம்ம டவுன்லோட் பண்ணிவிட்டு அந்த ஹோட்டலில் என்னென்ன மெனுஸ் இருக்குது அப்படின்றதே நம்ம இருந்தே நம்ம என்ன பண்ணுறோம் அதை செலக்ட் பண்ணி நெட்வொர்க் மூலமா நம்ம என்ன பண்ணுறோம் அந்த ஃபுட்டை வந்து நம்ம வந்து ஆர்டர் பண்ணுறோம் ஸோ த கஸ்டமர் விசிட்ஸ் யுவர் வெப்சைட் டிசைட்ஸ் த மெனு பிளேசஸ் த ஆர்டர் அண்ட் தென் டேர்ன் இன் ரூட்டை டு த ரெஸ்டாரண்ட் லொக்கேட்டட் க்ளோசஸ்ட் டு ஹிஸ் லொக்கேஷன் ஸோ நமக்கு என்ன ஃபுட்டு வேணும் என்னை சுற்றி என்னுடைய லொக்கேஷனுக்கு பக்கத்தில் என்ன இடங்கள் இருக்குது ஸோ அந்த ரெஸ்டாரண்ட்ஸில் எனக்கு என்ன ஃபுட் வேணும் அப்படின்றத நான் என்ன பண்ணுவேன் அந்த ரெஸ்டாரண்ட்டினுடைய வெப்சைட்டுக்கு போயிட்டு நான் என்னோடய ஃபுட்டை வந்து நான் ஆர்டர் நான் பண்ணிப்பேன் த ஃபுட் இஸ் டெலிவர்ட் அண்ட் த பேமெண்ட் கலெக்டட் பை த ரெஸ்டாரண்ட் ஸ்டாஃப் அண்ட் அமௌண்ட் டியூ டு டு யூ ஆஸ் எ கிளைண்ட் சாலிட்டர் இஸ் கிரெடிட் டு இயர் அக்கவுண்ட் த்ரூ அண்ட் எலெக்ட்ரானிக் கிளியரிங் சிஸ்டம் ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ண ஃபுட்டை வந்து எனக்கு வீட்டுக்கே வந்து டெலிவரி பண்ணிவிடுவாங்க நான் அதுக்கான பேமெண்ட்டை கொடுக்குறேன் இன்கேஸ் அதுக்கான சேஞ்ச் எதாவது கொடுக்கணும் செய்யணும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க என்ன பண்ணிடுறாங்க எலக்ட்ரானிக் கிளியரிங் சிஸ்டம் எலக்ட்ரானிக் மூலிமா தட் இஸ் இந்த கூகுள் பே மேலே அது அவங்க வந்து நமக்கு ரெஸ்ட் ஆஃப் த அமௌண்ட்டை வந்து அவங்க பே பண்ணிடுறாங்க ஸோ இப்படி வந்து ஒரு ஒரு இ பிஸ்னஸ் அப்படின்றது வந்து ஃபார்ம் பண்ணுறதுன்றதும் ரொம்ப ஈஸி ஆனால் அதற்கான இன்வெஸ்ட்மெண்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி இ பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் தட் இஸ் த ஃபஸ்ட் பெனிஃபிட் செகண்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா Convenience Internet offers the convenience of 24 hours and 7 days a week and 365 days a year. Business that allowed uh, Rita and Reka to go for shopping well after midnight. ஸோ என்னது நான் ஈவன் ஒரு மிட் நைட்டில் கூட நம்மளால் என்ன பண்ண முடியும் நம்மளால் வந்து நமக்கு தேவையான ப்ராடக்டை நம்மளால் வந்து ஷாப்பிங் பண்ணி நம்மளால் பர்ச்சேஸ் பண்ண முடியும் எப்படி இன்டர்நெட் வந்து அதற்கான ஒரு வழியை கொடுக்குது சச் ஃபெசிலிட்டி இஸ் அவைலபிள் ஈவன் டு த ஆர்கனைசேஷனல் பர்சனல் வேர் பை தே கேன் டூ ஒர்க் ஃப்ரம் வேர் தே ஆர் அண்ட் வென்எவர் தே வாண்ட் டு டூ இட் ஸோ இப்போ தெரியும் இப்போ ஒர்க் ஃப்ரம் ஹோம்லாம் பண்ணாங்க அதெல்லாம் எதன் மூலயமா பண்ணாங்க இன்டர்நெட் மூலிமா தான் வந்து என்ன பண்ணாங்க இந்த கொரோனா டைம்லெலாம் வந்து எல்லாருமே ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் பண்ணாங்க ஸோ எந்த இடத்துல வேணுனாலும் இருந்துட்டு அவங்களால வந்து ஒர்க் பண்ண முடிஞ்சது த்ரூ த ஹெல்ப் ஆஃப்

சோ இந்த இன்டர்நெட் அப்படின்றது வந்து நமக்கு அப்படியான ஒரு வசதி வாய்ப்பை கன்வீனியன்ஸை வந்து நமக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்கு இந்த டைம் தான் அப்படின்றது இல்லாமல் நமக்கு ஒரு எந்த நேரத்தில் வேணாலும் எனக்கு தேவையான பொருளை நான் வந்து வாங்க முடியும் அப்படின்ற ஒரு கன்வீனியண்ட்டை வந்து இந்த இன்டர்நெட் வந்து கொடுக்குது இந்த இ பிஸ்னஸ் வந்து கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது ஸ்பீடு ஆஸ் ஆல்ரெடி நோட்டட் மச் ஆஃப் பையிங் ஆர் செல்லிங் இன்வால்ஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் இன்ஃபர்மேஷன் தட் இன்டர்நெட் அலௌஸ் அட் த கிளிக் ஆஃப் யூ மவுஸ் திஸ் பெனிஃபிட் பிகம் All the more attractive in the case of information intensive products. Um such as softwares, movies, music, ebooks, and journals that can even be delivered online. Cycle time, that is the time taken to complete a cycle from the origin of demand to its fulfillment is substantially reduced due to transformation of the business processes from being sequential to becoming parallel or simultaneous. You know that in the digital era, money is defined as electronic pulses at speed of light thanks to the electronic funds transfer technology of e-commerce. So, in this, either, either like, internet has been வந்து எல்லா விஷயத்தையுமே வந்து ரொம்ப வந்து ஸ்பீடா அதாவது ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து நம்மளால வந்து எதையுமே வந்து நம்மளால எடுத்துக்க முடிஞ்சது அதாவது இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ நான் வந்து ஒரு பாட்டு கேட்கணும் ஓகேவா இல்லை வந்து நான் வந்து புக்ஸை நான் வாங்கணும் அப்படின்னா நான் என்னால் என்ன பண்ண முடியும் ஈஸியாக வந்து ஒரு இன்டர்நெட் மூலியமாக வந்து நான் வந்து இப்போ ஸ்பாட்டிஃபை அப்படின்னா எனக்கு தேவையான பாட்டை வந்து நான் அந்த ஸ்பாட்டிஃபை ஆப் மூலியமாக நான் வந்து என்னால் என்னால் வந்து அந்த பாட்டை வந்து நான் கேட்க முடியும் அது த்ரூ இன்டர்நெட் மூலியமாக என்னால் வந்து இ இன்ஸ்டண்ட்டாக என்னால் வந்து கேட்க முடியும் அதே போல் பார்த்தீங்கன்னா எனக்கு இப்போ ஒரு புக்ஸ் வேணும் இ புக்ஸ் வேணும் அப்படின்னா பிடிஎஃப் ஃபார்மெட்டில் என்னால் வந்து டவுன்லோட் பண்ணி காசு கொடுத்து என்னால் டவுன்லோட் பண்ணி இமீடியட்டாக என்னால் வாங்க முடியும் ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீடாகவே வந்து பார்த்திங்கன்னா பையிங் அண்ட் செல்லிங் அப்படின்றது வந்து இந்த இன்டர்நெட் மூலியமாக வந்து பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதே போல் பார்த்திங்கன்னா சைக்கிள் டைம் அதாவது அதற்கு அதுக்கு எடுத்துக்கொள்ளுகின்ற டைம் ஓகேவா இப்போ நான் வந்து ஒரு ப்ராடக்ட் நான் வந்து ஷாப்பில் போய் வாங்கணுன்னா நான் வீட்டில் இருந்து கிளம்பி போனோம் கொஞ்சம் தூரமாக இருந்துச்சுன்னா நான் ஒரு டிரான்ஸ்போர்ட் மூலியமாக பஸ்லேயோ இதுலையோ நான் போய்ட்டு நான் அந்த இடத்துக்கு போயிட்டு அந்த ப்ராடக்ட்டை நான் பார்த்துட்டு நான் போய் வாங்கிட்டு வர அப்போ எனக்கு கன்சியூமிங் ஆஃப் டைம் அப்படின்றது வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் ஆனால் இந்த இன்டர்நெட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எனக்கு இப்போ வந்து ஒரு டிமாண்ட் ஒரு ப்ரா இப்போ நான் ஒரு புக்கை நான் வாங்கணும்னு நான் நினைக்கிறேன் அப்போ நான் என்ன பண்ணுறேன் ஈ புக் ஓகே எனக்கு வந்து நான் இன்டர்நெட் மூலயமா வந்து நான் புக்கை வாங்கிக்கிறேன் ஒன்று புக்கை ஆர்டர் பண்ணி நம்ம வாங்கிக்கலாம் இல்லை பே பண்ணி இ புக்காக கூட நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் நம்மளால் வந்து பை பண்ணி அதை நம்ம வந்து பார்த்து படிக்க முடியும் ஸோ அப்போ எனக்கு அதுக்கு எடுத்துக்கக்கூடிய டைம் அப்படின்றது வந்து ஆயிடுது. இல்லையா ஸோ ஸ்பீடாக வந்து என்னுடைய டிமாண்ட் வந்து ஃபுல்ஃபில் ஆகிடுது ஓகேவா அதுதான் அதுதான் வந்து சைக்கிள் டைம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஸோ இப்போது இந்த இடத்துல எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் இ பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எந்த ஒரு விஷயனாலும் எனக்கு இப்போ ஒரு தேவை ஏற்படுது ஒரு பொருள் அப்படின்னா இமீடியட்டாக நான் என்ன பண்ண முடியும் அந்த ப்ராடக்டை வந்து நான் இ பிஸ்னஸ் மூலியமாக நான் வந்து என்னுடைய தேவைக்கு நான் வந்து எடுத்து ஃபுல்ஃபில் பண்ணிக்க முடியும் அப்படின்றது தான் வந்து இங்கே சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ சப்போஸ் நான் மணி பே பண்ணணும் அப்படின்னாலும் அதுவும் எனக்கு பிரச்சனை கிடையாது ஏன்னா இன்றைக்கி எல்லாமே டிஜிட்டலைஸ்ட் ஆகிடுச்சி ஸோ நான் ஆன்லைன்லேயே வந்து நான் என்ன பண்ணுறேன் ஒரு ஜிபே மூலியமாகவோ இல்லை நெட் பேங்கிங் மூலியமாகவோ நான் வந்து என்ன பண்ணுறேன் பே பண்ணிடுறேன் ஸோ இன்ஸ்டண்ட்டாக பையிங் அண்ட் செல்லிங் எல்லா விஷயமே வந்து ஸ்பீடாக நடக்கக்கூடிய ஒரு இடமாக இந்த இன்டர்நெட் வந்து அமைச்சு கொடுக்குது இ பிஸ்னஸ் மூலியமாக ஓகேவா அடுத்தது குளோபல் ரீச் அண்ட் ஆக்சஸ் இப்போ நான் ஒரு ஷாப் வச்சுருக்கேன் அப்படின்னா என்னுடைய ஷாப்பினுடைய ரீச் ஓகேவா என்னுடைய ஷாப் வந்து எத்தனை மக்களுக்கு வந்து ரீச் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் நான் லொக்கேட் ஆகிருக்கிற அந்த ஷாப்பை சுற்றி இருக்கக்கூடிய மக்கள் வந்து என்னுடைய ஷாப்பில் வந்து வாங்குவாங்க செய்வாங்க பட் ஈ பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வைடு ஏன்னா இன்டர்நெட் தான் அங்கே வந்து வேலை செய்யுது ஸோ அந்த இன்டர்நெட் மூலியமாக வேர்ல்டு வைடு என்ன பண்ண முடியும் அவங்களுடைய பிஸ்னஸை எலாபரேட் பண்ணணும் பையிங் அண்ட் செல்லிங் அப்படின்றது வந்து வேர்ல்டு வைடு நடக்கும் நடக்கும் ஸோ குளோபல் லெவலில் வந்து நமக்கு என்ன ஆகும் நம்மளுடைய பிஸ்னஸ் வந்து ரீச் ஆகும் மக்களும் வந்து ஈஸியாக அதை வந்து ஆக்சஸ் பண்ண முடியும் ஓகேவா ஸோ இன்டர்நெட் இஸ் ட்ரூலி வித்தவுட் பவுண்ட்ரிஸ் இன்டர்நெட்டுக்கு வந்து என்னது ஒரு எல்லையே கிடையாது ஓகேவா எந்த கண்ட்ரிலிருந்து எங்கேருந்து வேணாலும் எந்த ப்ராடக்டை வேணாலும் உங்களால் வாங்க முடியும் ஆன் த ஒன் ஹேண்ட் இட் அலௌஸ் த செல்லர் ஆன் ஆக்சஸ் த குளோபல் மார்க்கெட் அண்ட் தி அதர் ஹேண்ட் இட் அஃபோர்ட்ஸ் டு த பையர் எ ஃப்ரீடம் டு சூஸ் ப்ராடக்ட்ஸ் ஃப்ரம் ஆல்மோஸ்ட் எனி பார்ட் ஆஃப் த வேர்ல்டு ஸோ ஒரு செல்லராக வந்து தன்னுடைய ப்ராடக்டாக குளோபல் மார்க்கெட்டில் அவளால் அவரால் வந்து விற்க முடியும் ஓகேவா இப்போ நான் ஒரு அமேசானில் என்னோடய ப்ராடக்ட்டை பார்க்க போடுறேன் அப்படின்னா இந்தியாவில் இருக்கவங்க மட்டும்தான் பார்ப்பாங்களா கண்டிப்பாக கிடையாது அமேசான் அப்படின்றது வந்து இட்ஸ் எ வேர்ல்டு வைட் வெப்சைட் ஒரு வெப்சைட் அது அந்த வெப்சைட் வந்து என்ன இது வேர்ல்டு வைடில் இருக்க முக்கு மூலையில் இருக்க ஒவ்வொருத்தருமே இன்டர்நெட் வசதி இருக்கிறவங்க வந்து அந்த அமேசான் வெப்சைட்டில் நம்மளுடைய ப்ராடக்டை அவங்களால பார்க்க முடியும் ஸோ அவங்க அவங்களுடைய ப்ராடக்டை வந்து ஈஸியாக வேர்ல்டு வைடுக்கு கொண்டு போக முடியும் அண்ட் அட் த சேம் டைம் பையருக்கும் வந்து தமக்கு என்ன மாதிரியான ப்ராடக்ட் வேணும் பார்த்திங்கன்னா நிறைய டைப்ஸ் நிறைய கம்பெனிஸ் வந்து அந்த ப்ராடக்ட்ஸை வந்து சேம் ப்ராடக்ட்டு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கம்பெனிஸ் வந்து சேல் பண்ணுவாங்க ஸோ நான் எனக்கு என்ன மாதிரியான தேவை இருக்கோ அதுக்கேற்ப வந்து கஸ்டமர் வந்து என்ன பண்ணுவாங்க அவங்களுக்கு தேவையான ப்ராடக்ட்டை சூஸ் பண்ணி பை பண்ணிக்குவாங்க ஸோ இட் வுட் நாட் பி அன் எக்ஸாகரேட்டேஷன் சே தட் இந்த ஆப்சன்ஸ் ஆஃப் இன்டர்நெட் குளோபலைசேஷன் வுட் ஹாவ் பீன் கன்சிடரபிளி ரெஸ்ட்ரிக்டட் இன் ஸ்கோப் அண்ட் ஸ்பீடு ஸோ இன்டர்நெட் அப்படின்றது வந்து நம்ம ரொம்ப இப்போ வந்து ரொம்ப அதை வந்து எக்ஸாக்ரேட் பண்ணி பேசுகிறோம் அதாவது ரொம்ப வந்து அதனுடைய நன்மைகளை பற்றி நம்ம நிறைய பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னா அது வந்து உண்மைதான் ஏன்னா ஒரு இன்டர்நெட் அப்படின்றது விஷயம் இன்றைக்கி இல்லை அப்படின்னா கண்டிப்பாக குளோபலைசேஷன் குளோபலைசேஷன் அப்படின்னா என்னது உலகளாவிய வேர்ல்டு வைடு வந்து எல்லா விஷயத்தையும் நம்ம கொண்டு போகிறதாகட்டும் ஒரு ப்ராடக்ட்டை சேல் பண்ணுறதாகட்டும் பை பண்ணுறதாகட்டும் ஒரு பிஸ்னஸை டீல் பண்ணுறதாகட்டும் எல்லா விஷயமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு விஷயமாக போயிடும் இல்லையா இன்றைக்கி இன்டர்நெட் அப்படின்றதுனால தான் ஒரு இருந்து கூட ஒரு ஃபாரின்ல இருக்கவங்க கூட நம்மளால் வந்து இன்றைக்கி வீடியோ காலில் நம்மளால் பேச முடியுது செய்ய முடியுது அப்படின்னா பிகாஸ் ஆஃப் இன்டர்நெட் தான் ஓகேவா ஸோ அளவுக்கு வந்து இன்டர்நெட் வந்து ஒரு பிஸ்னஸை வந்து குளோபல் லெவலுக்கு ரீச் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பை வந்து ஒரு பெனிஃபிட்டை வந்து நமக்கு கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது மூவ் மூமெண்ட் டுவார்ட்ஸ் அ பேப்பர்லெஸ் சொசைட்டி பேப்பர்லெஸ் சொசைட்டினா ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன பண்ணால் ஒரு ப்ராடக்டை வாங்குகிறேன் ஈவன் இப்போ நான் ஷாப்லேயே போய் இப்போ நான் ஒரு ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து ஒரு செப்பல் வாங்குகிறேன் ஓகேவா ஒரு க ஒரு செப்பல் கடைக்கு நான் போகிறேன் நான் செப்பலை வாங்குகிறேன் அவங்க இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில கடைகளில் அதுக்கான பில்லை வந்து அவங்க என்ன சொல்லிடுறாங்க உங்களுடைய ஃபோனுக்கு நாங்கள் வாட்ஸ்அப் அமுச்சுடுறோம் அப்படின்டுறாங்க ஸோ அங்கே பேப்பர் அப்படின்ற பேப்பர் ஒர்க் அப்படின்ற அந்த பில்லை இன்வாய்ஸ் எழுதுகிற அந்த ஒர்க்கு கூட இல்லாத அளவுக்கு இன்டர்நெட் வந்து அப்படி ஒரு வசதி வாய்ப்பை வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்கு ஸோ பேப்பர்லெஸ் பேப்பர் அதாவது நிறைய பேப்பர் ஒர்க் பண்ணாமல் ஹார்ட் ஒர்க்கிங் நிறைய பேப்பர்ஸ் இல்லாமல் ஸ்மூத்தாக டிஜிட்டலைஸ்டாக எல்லாத்தையுமே மணியிலிருந்து எல்லாமே டிஜிட்டலைஸ்டாக கொண்டு வந்துட்டாங்க ஸோ யூஸ் ஆஃப் இன்டர்நெட் ஆஸ் கன்ஸ்டபிளி ரிடியூஸ்டு டிபெண்டன்ஸ் ஆன் பேப்பர் ஒர்க் அண்ட் அட்டன்டன்ட் டேப் யூ நோ தட் மா மாருதி உத்தியோக்

எப்படி நம்ம பேப்பர் ஒர்க் இல்லாமல் எப்படி ஸ்மூத்தாக அதே மாதிரி ரொம்ப எஃபெக்டிவா கொண்டு போக முடியும் இன்டர்நெட்டை யூஸ் பண்ணி ஃபார்ம் ஃபில் இருக்கட்டும் சரி ஒரு சர்வே இருந்தாலும் சரி வாட் எவர் இட் மே பி இப்போ ஒரு அப்ளிகேஷன் ஒரு நான் வந்து போடுறேன் அப்படின்னா அந்த அப்ளிகேஷன் அந்த இன்டர்நெட் மூலியமாக நான் டவுன்லோட் பண்ணிட்டு நான் வந்து காலேஜ் போய் தான் வாங்கணும்னு அவசியம் இல்லை அவங்க வெப்சைட்டில் போய் அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நான் டவுன்லோட் பண்ணி என்னால் அந்த காலேஜுக்கு என்னால் அப்ளை பண்ண முடியும் இல்லை அந்த அப்ளிகேஷனை நான் சிஸ்டம்லேயே நான் வந்து ஃபில்அப் பண்ணிவிட்டு என்னால் இன்டர்நெட் மூலியமாகவே நான் அப்ளை பண்ண முடியும் அந்த மாதிரி கவர்மெண்ட்டே வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நிறைய பேப்பர்லெஸ் ஒர்க்கை தான் வந்து அவங்களும் விரும்புகிறாங்க ஸோ பேப்பர் இல்லாமல் எல்லாமே டிஜிட்டலைஸ்டாக ஒரு சாஃப்ட் காப்பியாக தான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி எல்லா ஒர்க்குமே வந்து இன்டர்நெட் மூலியமாக இன் இன்ஃபேக்ட் e-commerce tools are affecting the administrative reforms, aimed at speeding up the process of granting permissions, approvals and licenses so e-commerce tools, tools வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து இப்போ ஒரு அக்கௌண்ட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு வந்து அதுக்குன்னு நிறைய டூல்ஸ் வந்து யூஸ் இருக்காங்க இப்போது ஓகேவா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டேலி அப்படின்ற ஒரு பேக்கேஜ் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் ஓகேவா அதே மாதிரி சாஃப்ட்வேர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு விதமான சாஃப்ட்வேர்ஸ் வந்து அவங்க வந்து யூஸ் பண்ணுவாங்க ஸோ இந்த டூல்ஸ் எல்லாமே வந்து என்ன என்ன பண்ணுறாங்கன்னா அது ஒரு லைசன்ஸ்டு டூல்ஸாக வந்து கொண்டு வராங்க ஓகேவா இப்போ டேலி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய வேர்ஷன்ஸ் வந்து இருக்குது அப் டு டேட் வரைக்கும் என்னென்ன சேஞ்சஸ் நிறைய சேஞ்சஸ் எல்லாம் கொண்டு வந்து அக்கௌண்டிங்கை வந்து ரொம்ப ஈஸியாக பண்ணிட்டாங்க முந்தியில் அக்கௌண்ட்ஸ் நோட்டு எடுத்துக்கிட்டு நம்ம டே டு டே டிரான்சாக்ஷன்ஸ் என்ன அப்படின்றத நம்ம வந்து நோட் பண்ணிக்கிட்டே வந்து நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டு ஒவ்வொரு புக்கும் வந்து அதுக்கு நம்ம தனித்தனியாக வச்சிருப்போம் ஆனால் இப்பெல்லாம் வந்து அப்படி கிடையாது ஸோ டேலி அப்படின்ற ஒரு பேக்கேஜை நம்ம எடுத்துகிட்டோம்னா ஒரு இடத்துல நான் வந்து ஒரு என்ட்ரி போட்டேன்னா அதனுடைய இம்பேக்ட்டு எங்கெங்கெல்லாம் எந்தெந்த அக்கௌண்ட்டெல்லாம் எல்லாம் அதனால அஃபெக்ட் ஆகுமோ அந்த இடத்துல எல்லாத்துலேயுமே வந்து அந்த என்ட்ரீனுடைய இம்பாக்ட் வந்து அங்கே போயிரும் ஓகேவா ஜஸ்ட் வி ஹாவ் டு வெரிஃபை அவ்வளோதான் ஓகேவா ஸோ இந்த மாதிரி ஈஸியான அது அதற்கெல்லாம் வந்து ஒரு லைசன்சிங் வச்சுருப்பாங்க ஸோ அந்த லைசன்சிங்கை வச்சுக்கிறது அப்ரூவல்ஸ் வாங்குறது கவர்மெண்ட் கிட்டேருந்து பர்மிஷன்ஸ் வாங்குறது ஸோ இந்த மாதிரியான டூல்ஸை வந்து க்ரியேட் பண்ணி அதற்கான பர்மிஷனோட இன்றைக்கி எல்லா கம்பெனிஸ்லேயுமே அதெல்லாம் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ இதெல்லாம் எதன் மூலியமாக ஜஸ்ட்டு பிகாஸ் ஆஃப் இன்டர்நெட் ம மூலிமா தான் ஓகேவா ஸோ இன் திஸ் ரெஸ்பெக்ட் த ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட் டூ தௌசண்ட் ஆர் குயிட் நோட்வர்த்தி ஸோ இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட் எப்போ டூ தௌசண்டில் ஸ்டார்ட் ஆச்சு ஸோ அது வந்து ரொம்ப ஒரு வர்த்தியான ஒரு விஷயம் இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜிக்கு ஓகேவா அப்படிப்பட்ட ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இன்டர்நெட் மூலியமாக ஒவ்வொரு ஃபீல்ட்லேயும் ஓகேவா ஒரு க சின்ன ஒரு பெட்டி கடையிலிருந்து ஒரு பெரிய லெவல் இண்டஸ்ட்ரி லெவல் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் இன்டர்நெட் அப்படின்றது வந்து ஒரு பெரிய ஒரு 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 வகைய ஒரு வழியை வந்து அமைச்சிருக்குது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒன்றும் இல்லை இப்போ நான் ஒரு பூ கடைக்கு போகிறேன் பூவை வாங்குறேன் அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்க அந்த கியூஆர் ஸ்கேன் கோட் வச்சுருக்காங்க இல்லையா நம்ம அங்கே போய் என்ன பண்ணுறோம் ஜஸ்ட் நம்ம அந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணிவிட்டு நான் பேங்க்லேருந்து அப்படியே நான் பே பண்ணிடுறேன் ஒரு பத்து ரூபா பொருளை கூட நான் காசு கொடுத்து நான் வாங்குறது கிடையாது எல்லாமே டிஜிட்டலைஸ்டு அந்த டிஜிட்டலைஸ்டாக டிஜிட்டல் வேலை நான் வந்து பேமெண்ட் பண்ணுறதுக்கு எனக்கு என்ன வேணும் இன்டர்நெட் வேணும் ஸோ இன்டர்நெட் அப்படின்றது வந்து காசை நம்ம வெளியே தூக்கிட்டு போகணும் அப்படின்ற அந்த இதிலிருந்து அதே மாதிரி பிஸ்னஸை வந்து ஈஸியாக பண்ணுறதுக்கும் இந்த இன்டர்நெட் அப்படின்றது வந்து ஒரு பெனிஃபிட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இது தான் வந்து பார்த்திங்கன்னா பெனிஃபிட்ஸ் ஆஃப் இ பிஸ்னஸ் இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் டவுட்ஸை நான் வந்து கிளாரிஃபை பண்ணுறேன் ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ